ஜெபத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று பாருங்கள். அங்கிருந்து பிரார்த்தனைக்கு எத்தனை பெரிய சக்தி உண்டு நோக்கியாட்டே. நான் பயிற்சி முகாமில் அடையாறில் இருந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறேன். அடையாறில் பரிசீலன கேந்திரத்தில் ஆயிருந்தபோது ஒரு சம்பவம் ஓர்க்கணும். அப்பொழுது திடீரென்று அடையார் விசுவாச வீடு முழுவதும் எல்லா இடங்களிலேயும் மூட்டைப்பூச்சி நிறைய வந்துட்டு. அப்போ அடையாறில் வைத்தவில் எல்லா இடத்தும் பெட்டன மூட்ட வளரே அதிகம் உண்டாய். எவ்வளவோ மருந்து அடித்து பார்த்தார்கள். எத்தனையோ அதினுள்ளதாய மருந்தொக்கை பிரயோகிச்சு நோக்கி வீடு முழுவதும் வெள்ளை அடித்து பார்த்தார். வீடு முழுவதும் வைத்து வாஷ் செய்து நோக்கி ஒன்றும் குறையவில்லை. மூட்ட குறைஞ்சில்ல. அப்பொழுது பாஸ்டர் மாணிக்கம் என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். பாஸ்டர் மாணிக்கம் என்ற ஒரு பாஸ்டர் உண்டாயிருந்த அவர் சொன்னார், இது எகிப்தில் வாதை வந்தது போல ஒரு வாதையை தேவன் அனுப்பி இருக்கிறார், நான் விண்ணப்பம் பண்ணினால் அது மாறும் என்று சொன்னார். அப்போ தான் பரந்து மிஸ்ரையும் இலையச்சது போல ஒரு பாதா தெய்வம் அயச்சிருக்கணும், நாம் பிரார்த்திச்சால் அது மாறும். எந்த ரூமுக்கு போனாலும் புதுசா கலர் அடித்திருக்கிறது போலதான் இருக்கும். ஒவ்வொரு ரூம்லயும் புள்ளி புள்ளியா ரத்தம் வரும். ஏதோ ரூமில் சென்றாலும் புதிதாயிட்டு பெயிண்ட் அடிச்சது போல இருக்கும், புள்ளி புள்ளியாய் ரத்தம் உண்டாயிருக்கும். ஒரு வாரம் தொடர்ந்து ஜெபித்தார். ஒராழ்ச தொடர்ச்சியாய் பிரார்த்திச்சு. அதன் பிறகு அன்றைக்கு ஒளிந்ததுதான் இன்றைக்கு வரைக்கும் அந்த வாதை வரவில்லை. அந்த நீங்கி போயதான பின்னீடு இதுவரையும் வந்துட்டில்ல. எப்படி அது மறைந்தது என்றே தெரியவில்லை. அது எங்கே மாறி போயிருந்தே அறிஞ்சில்ல. அப்படியே மாறி ஒளிந்து போய் அது பூர்ணமாய் நீங்கி இல்லாதே. எகிப்தில் உள்ள வாதைகளும் அப்படித்தான் நீங்கி போய் இஸ்ரவேலிலே வாதைகளும் இப்பிரகாரம் நீங்கி தேவ ஜனங்கள் விண்ணப்பம் பண்ணும் போது தேசத்தினுடைய வாதை மாறுகிறது. தெய்வ ஜனம் பிரார்த்திக்கும் போது தேசத்தினுடைய பாதா மாறுனு. ஜெபம் நம்முடைய ஜீவியத்துக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கு. பிரார்த்தனை நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனை வேண்டி இருக்கணும். அது மாத்திரமல்ல, தேசத்துல மழை இல்லாத போது தேவனுடைய ஜனங்கள் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் தேவன் மழையை அனுப்புகிறார். தேசத்தை மழை இல்லாதிருக்கும்போது தெய்வஜனம் தெய்வத்தோடு பிரார்த்திக்கையில் தெய்வம் மழை அழைக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:17-18 வசனத்தை வாசி. யாக்கோபின் லேகனம் 5:17-18 வாக்கியங்கள் வாசிக்காம். ஏலியாவ நமக்கு சமஸ்வபாவமுள்ள மனுஷன் ஆயிருந்து மழ பெய்யாதிருக்கேண்டதின் அவன் பிரார்த்தனையിൽ அபேക്ഷിച്ചു. 3 சம்வத்சரமும் 6 மாசமும் தேசத்து மழ பெய்தில்ல. அவன் வீண்டும் பிரார்த்திச்சப்போ ஆகாசத்துனின்று மழ பெய்து பூமியில் தானியம் விளைஞ்சு. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாஜியம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன், நம்மை போல சமஸ்வபாவம் உள்ளதாய கஷ்டங்கள் உள்ளதாய ஒரு மனுஷன் ஜபத்தின் மூலமாக இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறார். பிரார்த்தனையிலூடைய பிரகிருதியை நியந்திரிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கிறார் என்று பாருங்க. ஒரு தெய்வ பைதலின் தெய்வம் நல்கிற அதிகாரம் எத்தனை வலியதென்னு நோக்குக. மழையை கொண்டு வரவும் மழையை நிறுத்தவும் அதிகாரம் கொடுக்கிறார். மழ கொண்டு வருவானும் அதனை நிறுத்துவானும் அதிகாரம் நல்கி. ஏனென்றால் மழை தேவனாலே அன்றி வேறு எந்த விதத்திலையும் யாராலும் வருகிறதில்லை. என்றால் மழை என்பது தெய்வத்தில் நின்னல்லாது மற்றாராலும் வருத்தப்படுதல்ல. புறஜாதியார்களுடைய தேவர்களில் மழையை வரிச்சிக்க பண்ணத்தக்க தேவன் உண்டோ? ஜாதிகளுடைய மித்யா மூர்த்திகளில் மழை பெய்யிக்கின்றவன் உண்டோ? அல்லது வானம் தானாய் மழையை கொடுக்குமோ? ஆகாசம் சுயமே மழை வர்ஷிப்பிக்கின்றவோ? எங்கள் தேவனாகிய கர்த்தர் அல்லவா அதை செய்கிறவர்? ஞங்களுடைய தெய்வமாய் யெகோவே அதோ நீ தன்னை அல்லையோ? மழை தானாக பெய்கிறதில்லை, ஆகாசம் சுயமாய் மழை பெய்யிக்கின்ற. அல்லது புறஜாதியார்களுடைய தேவர்கள் மழையை கொண்டு வருகிறதில்லை, ஜாதிகளுடைய தேவன்மாராய் மித்யா மூர்த்திகள் மழை பெய்யிக்கின்ற. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? மழைக்கு அப்பருண்டோ? பனித்துளியை ஜெனிப்பித்தவன் யார்? மஞ்சதுளியை ஜெனிப்பிச்சதார். ஆனபடியினால் மழைக்கு ஒரு தகப்பன் உண்டு, ஆகையால் மழைக்கு ஒரு அப்பருண்டு. அவர்தான் நம்முடைய அருமையான ஆண்டவர். அது நம்முடைய பிரிய கர்த்தாவே. ஆனபடியினால் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது மழையை கொண்டு வரலாம், மழையை நிறுத்தலாம். ஆகையால் அவனோடு பிரார்த்திக்கும் போது மழையை கொண்டு வரா தடைஞ்சு நிறுத்தம். நீங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 14 அதை வாசிக்க முடியும். 14 அதை வாசிக்குவானாகும். 22 வாக்கியம். ஜாதிகளுடைய மித்யா மூர்த்திகளில் மழை பெய்யிக்கின்றவர் உண்டோ? அல்ல, ஆகாசமோ வர்ஷம் நல்குனது ஞங்களுடைய தெய்வமா யெகோவே அது நீ தന്നെ அல்லையோ? நினக்காக ஞங்கൾ காத்திருக்கുന്നു, இவையொக்கையும் சிருஷ்டிச்சிருக்கிறது நீயல்லோ? புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர்?
ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரே இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதே பிரியா தேவபிதலே கர்த்தர் ஒருவர்தான் மழையை நிறுத்துகிறவரும் மழையை கொண்டு வருகிறவருமாக இருக்கிறார் மழையை நிறுத்துவதும் மழையை கொண்டு வருவதும் நம்முடைய தெய்வம் ஒருவன் மாத்திரம் அவர்தான் மழைக்கு தகப்பனாக இருக்கிறார் அவனாகுது மழையுடைய அப்பன் பனித்துளியை ஜெனிப்பித்தவர் அவராகவே இருக்கிறார் மஞ்சள்ளியை ஜெனிப்பித்ததும் தான் தன்னை அவரை நோக்கி ஜெபிக்கிற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் தன்னோடு பிரார்த்திக்கவானுள்ள அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறது அப்ப எந்த நிலவரத்திலையும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் ஒரு தேசமே கடந்து வருகிறது ஆகையால் ஏதோ அவஸ்தையிலும் ஒரு தெய்வ பைதலின் நியந்திரணத்திலான ஒரு தேசம் முழுவதும் வருகிறது ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம் நீங்கள் ஒருபட்சம் ஒரு சாதாரண வியக்தியாயிருக்க ஆனால் கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஆனால் ஒரு தேசத்தை காப்பாற்றவும் முடியும் நஷ்டப்படுத்தவும் முடியும் என்னால் சிரத்தோடு பிரார்த்திக்கிற ஒரு தெய்வமைதல் ஆனെങ്കിൽ ஒரு தேசத்தை சூட்சிக்குவானோ நசிப்பிக்குவானோ கழியும் ஆண்டவர் நம்மை பொறுத்துதான் அந்த தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார் நம்மை சம்பந்தான தெய்வம் ஆ தேசத்தின் வேண்டது கல்பிக்கிறது நம்மை பொறுத்துதான் தேசத்துக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் நம்மை ஆசிரயிச்சான தெய்வம் தேசத்தின் சமாதானம் நல்குது ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அந்த தேசத்தினுள்ள தேவ ஜனங்களை பொறுத்து காணப்படுகிறது ஒரு தேசம் அனுகிரகிக்கப்படுகிறது ஆ தேசத்திலே தெய்வ ஜனத்தை ஆசிரயிச்சிருக்கும் நீதிமான்கள் பெருகும் போது பட்டணம் களி கூறும் நீதிமான்மார் வர்த்திக்கும் போது பட்டணம் சந்தோஷிக்கும் நீதிமான்கள் நிமித்தம் பட்டணத்தை ஆண்டவர் காக்கிறார் நீதிமான்மார் நிமித்தம் தெய்வம் பட்டணத்தை சூட்சிக்கும் ஆனபடியால் அருமையான தேவனுடைய ஜனம் ஆகையால் பிரியா தெய்வ ஜனமே நாம் ஜெபிக்கிறவர்களாக மாறுவோமா நமக்கு பிரார்த்திக்கிறவராய் தீரா நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேசத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய சொந்த ஜீவியத்திலையும் ஒரு மறுரூபத்தின் அனுபவம் நடந்து கொண்டே இருக்கிறது நாம் பிரார்த்திக்கும் போது தேசத்தின் நன்மை உண்டாவது மாத்திரமல்ல நம்முடைய ஜீவிதத்திலும் ஒரு ரூபாந்தரம் சம்பவிக்கும் ஜெபத்தின் மூலம் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரு மனிதனாக என்னை மாற்றுவீரா பிரார்த்தனையுடைய எல்லா நேடுந்த ஒரு சக்தனாய மனுஷனாக்கி இப்போ என்னை மாற்றியாட்டே ஜெபிக்கிறவர்கள் வெகு சீக்கிரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மறுரூபமாக பிரார்த்திக்கிறவர் அதிவேகத்தில் ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை மறுரூபப்படுத்துகிறது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார் சந்திக்க கர்த்தனவை ஆயத்தப்படுகிறது லோக சம்பவங்களே நாம் ஒழிஞ்சு போகுவார் தன் முன்பில் நிற்குவார் பிராப்தராகுவார் லோக சம்பவங்களே நாம் ஒழிஞ்சு போகுவார் தன் முன்பில் நிற்குவார் பிராப்தராகுவார் உலகம் பார்த்து நொறுகிறார் Hallelujah! Hallelujah!
Hallelujah.